ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்ஸ்க்காக நான் உங்களுக்கு இப்போ சூப்பர் நியூஸ் ஒன்று சொல்ல போகிறேன். இது தல தளபதி ஃபேன்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸாக இருக்கும். நேற்றுக்கு தல படத்தோடைய விவேகம் வேர்ல்டு வைடில் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு பக்கமாக கலெக்ட் பண்ணிருந்துருக்கு. இன்றைக்கி படம் ஓடினிருக்கு. இந்த நிலையில் பாலிவுட் விமர்சகரான கேஆர்கேன்றவர் தலையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ட்வீட் நேற்று போட்டிருந்தார். அது என்னன்னாக்கா, தலையை பார்க்கறதுக்கு பாலிவுட்டில் அப்பா கேரக்டரில் நடிக்கிற ஒரு ஹீரோ மாரி இருக்காரு, இவரை எப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாராக கொண்டாடுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தார். இதுக்கு தல ஃபேன்ஸ்க்கு மத்தியில் பயங்கரமான கொந்தளிப்பையும் கோபத்தையும் உருவாக்கியிருக்கு. அவருக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க இப்போ ட்விட்டரில். ஆனால் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா, தளபதி ஃபேன்ஸும் இதில் களத்தில் இறங்கியிருக்காங்க, அவரையும் திட்டி தீர்த்துருக்காங்க. அதில் நான் பார்த்த சில விஷயங்களை உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு திங் என்னன்னாக்கா, நரேந்திரன்றவர் தலையை நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹீரோவை அக்செப்ட் பண்ணிட்டோம், இங்கே வந்து பாருங்கள் அவரோட ஃபேன் பேஸ் எவ்வளோ பெருசுன்றது உங்களுக்கு தெரியும், தல ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க, நெகட்டிவிட்டியை ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருனாக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஃபேன் பேஸ் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து படத்தை பார்க்காம பேசாதீங்க, அவரோட ஹார்ட் ஒர்க் எடுத்த வெற்றி தான் இந்த தலைன்ற ஒரு பட்டன்றதை அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, தலையை வந்து நாங்கள் ஜஸ்ட் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஜென்டில்மேனாக பார்க்குறோம், நீங்கள் அவர் கூட பழகி பாருங்கள், பழகி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த உண்மை உங்களுக்கு புரியணுன்றதை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் இதுக்கும் மேலே போய் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நீங்கள் தலையை தொடணுனாக்கா எங்கள் தளபதி ஃபேன்ஸை தாண்டி தொடரா பார்ப்பன்றத ஓப்பன் சேலஞ்சாக கொடுத்துருக்காரு. தலை வந்து தளபதிக்கு அண்ணன் மாதிரின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பர்சனலாக தோணுதுனாக்கா, கௌதம் கார்த்திக் நடித்த படம் இவன் சந்திரன், இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும், ராஜ் ஆர்ஜே பாலாஜி சாரும் இது கௌதம் கார்த்திகும் வந்து ஒரு சீனில் வந்து அந்த ஐடி ஃபீல்டு பற்றி ஒரு கலாச்சி நிற்பாங்க ஒரு சீனில். ஸோ அந்த சீனில் கௌதம் கார்த்திக் ஒன்று சொல்லுவார், எங்களுக்குள்ளே நாங்கள் கலாச்சிப்போம் ஆனால் எங்களை யாராக கலாச்சா விட மாட்டோம்னு சொல்லியிருப்பார். அதுதான் இங்கே தலை தளபதி ஃபேன்ஸுக்கு பொருந்தோம். நாம் அதாவது தலை தளபதி ஃபேன்ஸு சோஷியல் மீடியாவில் எவ்வளோ சண்டை போட்டுட்டாலும் ஆனால் மற்றவங்க எவனும் நம்மளை கலாய்க்கக்கூடாது, அதில் நம்ம கரெக்டாக இருக்கணுன்றது இதில் நல்லா காட்டுது. தலை தளபதியோடைய அந்த ஒரு விஷயம், அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலையும் பிரிக்க முடியாதுன்றது, அந்த பாண்டை வந்து பிரிக்க முடியாதுன்றது இந்த ட்விட்டரில் நடந்த விஷயம் உலகத்துக்கே எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கு. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க.